வெள்ளையங்கிரி மலையை தென்கயிலை மலை என்று அழைக்கப்படுதுங்க. இந்த மலை வெள்ளையங்கிரி மலை என்று அழைக்கப்படுது. ஏழு மலைகளை கொண்டது இந்த வெள்ளையங்கிரி மலை. இரவில் திகிலான ஒரு பயணம்ங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலை ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செமல சங்கர். சிவபெருமான் காலடிப்பட்ட இடமாகவும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இங்கு சில காலம் தங்கியதாகவும் இந்த மலையை சொல்லப்படுதுங்க. இந்த மலை தென்கயிலாயம் என்று அழைக்கப்படுதுங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6000 அடி உயரத்தில் வெள்ளையங்கிரிநாதர் அருள்பாலிக்கின்றார். இதெல்லாம் கால் எடுத்துக்கலாம், சார்ஜர் வேஸ்ட் பண்ணாத, ஒன்றும் தெரியாது. இந்த மலைக்கு செல்லணும்னா 6 கிலோமீட்டர் தூரம் நடைபாதையாக செல்ல வேண்டுங்க. செல்லும் வழியில வெள்ளை விநாயகர், பாம்பாட்டி சுனை, கைத்தட்டி சுனை, சீதை வனம், அர்ஜுனன் வில், பீமன் கழிவுரண்டை, ஆண்டி சுனை என ஆகியவற்றையெல்லாம் கண்டு ரசிக்க முடியுங்க. இயற்கையும் இறையும் சங்கமிக்கும் இடம் இந்த வெள்ளையங்கிரி மலை. ஏழு மலைகளை தாண்டி மலை உச்சியில் அமைந்திருக்கும் வெள்ளையங்கிரிநாதரை தரிசித்தால் கைலாய யாத்திரை சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. வெள்ளையங்கிரி மலை ஏறுவது ஒன்றும் சாதாரணமாக பயணமில்லை. இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, பலவீனமானவர்கள், 40 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் மலை ஏறுவது ஆபத்தான ஒரு பயணமாகும். மலையேறுவதற்கு முன்பாக பூண்டி விநாயகரை தரிசித்து விட்டு பக்தர்கள் மலையேற தொடங்குகின்றனர். பெரும்பாலும் இரவு நேரங்களில் மலையேறினா அலுப்பு தெரியாமல் சோர்வடையாமல் மலையேறுவதற்கு எளிமையாக இருக்கும் என்றும் பக்தர்கள் கூறுகின்றனர். பலரும் முதல் மலையிலேயே பின்வாங்கியும் திரும்பி செல்கின்றனர். திடமான மனபலமும் உடல் பலமும் உள்ளவர்களால் மட்டும்தாங்க இந்த மலையை ஏற முடியும். இறுதியாக 7வது மலையேறுவது கடினமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. 2வது மலையில பாம்பாட்டி சுனை தீர்த்தமும் காண முடியுதுங்க. 3வது மலை முடிவில் கைத்தட்டி சுனையும் நம்மால பார்க்க முடிகின்றது. பின்னாடி வர அங்க போய் எடுக்க
வாங்கிக்கிறேன். ஐந்தாவது மலையில தாங்க பீமன் களியுருண்டை மலை என்றும் கூறப்படுகிறது. பஞ்ச பாண்டவர்கள் தாராபுரத்துல தங்கியிருந்ததாகவும் இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வந்ததாகவும் அர்ஜுனன் தலைப்பாறை என்றும் அழைக்கப்படுதுங்க. ஐந்தாவது மலைய விபூதி மலை என்றும் அழைக்கப்படுதுங்க. மலை முழுவதுமே கருமையாகவும் வெண்மை கலந்தும் வழுவழுப்பான மணலாக காண முடியுதுங்க. ஆறாவது மலைய குங்கும மலை என்றும் அழைக்கின்றனர். இங்க மண் செந்நிறமாக காண முடிகிறது. இங்குதான் ஆன்டி சுனையும் நம்மால பார்க்க முடியுதுங்க. ஏழாவது மலை முடிமலை. இந்த மலை ஏறுவதுதான் ஒரு சவால் நிறைந்ததாக சொல்லப்படுதுங்க. மலை உச்சியில குகை போன்ற அமைப்புல வெள்ளியங்கிரி ஆண்டவர் இங்கு தரிசனம் கொடுக்கின்றார். சித்ரா பௌர்ணமி நாள தரிசிப்பது இங்க மிகவும் விசேஷம். என்னங்க இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடையாலும் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அவங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனி, ரெண்டு பேரும் ஒரே ப்ராஜெக்ட் செய்யறாங்க.